ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதா சுரபி. ஒருவர் பிறந்த தேதியை கொண்டு அவங்களோட குணநலன்கள், விருப்பு வெறுப்புகள் மற்றும் அவர்களது எதிர்காலத்தை கூறி கணிக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க. ஆனால் ஒருவர் பிறந்த தேதியின்படி எந்த வகையான பொருட்களை வீட்டில் கட்டாயம் வச்சிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இப்படி வீட்டில் சில பொருட்களை வைத்திருப்பதன் மூலம் பிறந்த தேதியின் பலனை பெற முடியுங்க. சரி, இப்போ பிறந்த தேதியின்படி எந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. முதல்ல உங்க பிறந்த தேதியை கூட்டிக்கோங்க. உதாரணமாக 29ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிறந்த தேதியின் கூட்டுத்தொகை 2ங்க. 2ஆம் எண்ணிற்கு கொடுக்கப்பட்ட பொருளை உங்க வீட்டில் வச்சுக்கலாம். உங்களோட பிறந்த தேதியை கூட்டினால் வரும் எண் 1 எனில், அதாவது 1, 10, 19, 28 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் மரத்தால் செய்த புல்லாங்குழலை வீட்டின் வடக்கு திசையில் வைத்திருப்பது சிறந்ததுங்க. புல்லாங்குழலில் நுழையும் காற்று எப்படி இசையாக மாறுகிறதோ அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் அனைத்தும் அவங்களுக்கு இறுதியில் மகிழ்ச்சியையே கொடுக்குங்க. பிறந்த தேதியை கூட்டினால் வரும் எண் 2 எனில், அதாவது 2, 11, 20, 29 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் வெள்ளை நிறத்தால் செய்யப்பட்ட ஏதேனும் பொம்மையை வீட்டின் வட தென் திசையில் வைத்திருப்பது நல்லதுங்க. இப்படி செய்வதன் மூலம் அந்த பொம்மை அவங்களோட வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். இதனால் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காதுங்க. பிறந்த தேதியை கூட்டினால் வரும் எண் 3 எனில், அதாவது 3, 12, 21, 30 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் ருத்ராட்சங்க. இவங்க தங்களோட வீட்டின் வடகிழக்கு திசையில் ஒரு முழு உத்ராட்சத்தை வைப்பது சிறந்தது. இதனால் வீட்டில் நிம்மதி கிடைக்குங்க. பிறந்த தேதியை கூட்டினால் வரும் எண் 4 எனில், அதாவது 4, 13, 22, 31 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் ஒரு நிலை கண்ணாடியை வீட்டின் தென்மேற்கு திசையில் வைப்பது நல்லதுங்க. இதன் மூலம் அந்த வீட்டில் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். தென்மேற்கு திசையில் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியை எப்போதும் உடையாம பார்த்துக்கொள்ளுங்க. பிறந்த தேதியை கூட்டினால் வரும் எண் 5 எனில், அதாவது 5, 14, 23 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் வீட்டின் வடக்கு திசையில் குபேரர் படத்தையோ அல்லது லட்சுமி படத்தையோ வைத்திருப்பது நல்லதுங்க. குபேரர் படம் என்பது சிரிக்கும் புத்தர் படமோ பொம்மையோ கிடையாதுங்க. உண்மையான குபேரர் படத்தை வச்சிருக்கணும். இதனால வீட்டில் செல்வம் பெருகுங்க. பிறந்த தேதியை கூட்டினால் வரும் எண் 6 எனில், அதாவது 6, 15, 24 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டிய பொருள் மயில் இறகுங்க. வீட்டின் தென்கிழக்கு திசையில் இவங்க மயில் இறகை வைத்திருப்பதன் மூலம் எப்போதும் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்குங்க. பிறந்த தேதியை கூட்டினால் வரும் எண் 7 எனில், அதாவது 7, 16, 25 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டிய பொருள் ருத்ராட்சங்க. வீட்டின் தென்கிழக்கு திசையில் இவங்க சிகப்பு நிற ருத்ராட்சம் வைத்திருப்பதன் மூலம் வீட்டில் நிம்மதி நிலவுங்க. இவங்க வைத்திருக்கும் ருத்ராட்சமானது நல்ல கருஞ்சிவப்பு ருத்ராட்சமாக இருக்கணுங்க. பிறந்த தேதியை கூட்டினால் வரும் எண் 8 எனில், அதாவது 8, 17, 26 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் வீட்டின் தென் திசையில் கருப்பு நிற கிறிஸ்டலை வைத்திருப்பது சிறந்ததுங்க. இப்படி செய்வதன் மூலம் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து எதிர்மறை ஆற்றல் குறையுங்க. இதனால் வீட்டில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். பிறந்த தேதியை கூட்டினால் வரும் எண் 9 எனில், அதாவது 9, 18, 27 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டிய பொருள் பிரமிடுங்க. வீட்டின் தென் திசையில் இவங்க பிரமிடு வடிவத்தில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது பிரமிடையோ வைத்திருப்பதன் மூலம் வீட்டில் நல்ல எண்ணங்கள் நிலைத்திருக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.